ஹாய், வெல்கம் டு ஹெல்தி ஹோம் மேட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அவல் உப்மா. அவல் உப்மா எப்படி வந்து ஹெல்த்தியா பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் அவல். அவலை வந்து நல்லா கழுவி நல்லா புளிஞ்சு மட்டும்தான் வச்சிருக்கேன். நல்லா தண்ணியில நல்லா கழுவி புளிஞ்சு வச்சிருக்கேன். அதே நல்லா பாத்தீங்கன்னா நல்லா இதாய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு அவல் பொறுத்து ஒவ்வொரு விதமா, சில அவல் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நனைச்சு வச்சாதான் வந்து அது நல்லா சாஃப்ட் ஆகும். இது வந்து நல்லா கழுவி புளிஞ்சு அப்படியே வச்ச நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ பேன் வந்து சூடாயிடுச்சு. ஆயில் ஊத்திக்கலாம். கொஞ்சமா வந்து உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்கிறோ, கல்ல கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த எண்ணெயை போட்டு ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடலை பருப்பு, கருப்பு உளுந்து, கொஞ்சமா சீரகம், இப்போ கொஞ்சமா பூண்டு சேர்க்கிறேன். ஒரு நாலு பூண்டு, ஒரு மூணு மூணு பூண்டு. பெரிய பூண்டா இருந்தா ரெண்டு பூண்டு, சின்ன பூண்டா இருந்தா ஒரு மூணு பூண்டு. கருவேப்பிலை சேர்த்தேன். ஆனியன், வெங்காயம், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமா வந்துட்டோம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகா, டொமேட்டோ அண்ட் கிரீன் சில்லி, தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்திட்டோம். இப்போ இது நல்லா நல்லா மசிஞ்சு வரணும். அது வரையும் அப்படியே விட்டுருங்க. இந்த ஒரு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு. இப்ப கொஞ்சமா மஞ்சள் சேர்த்திக்கலாம். இப்ப போட்டாதான் இந்த மஞ்சள் வாசம் வந்து கொஞ்சம் அடங்கும். சோ கொஞ்சமா மஞ்சள், அவல் உப்மா வந்து வெள்ளையா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மஞ்சளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். இப்படி செஞ்சு பாருங்க, இந்த அவல் உப்மா அவ்வளவு சூப்பரா இருக்கும். எவ்வளவு அழகா வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவ்வளவு நல்லா மசியணும். அப்பதான் வந்து நம்ம அந்த அவலோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கலங்கி சாப்பிடும் போதும் சூப்பரா இருக்கும்.
சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தல, கொஞ்சம் உப்பு தூவிடுறேன். கொஞ்சமா உப்பு. இது கலங்குமான்னு கேப்பீங்க, கண்டிப்பா நல்லா கலங்கிரும். நல்ல டேஸ்டா இருக்கு. காரம், புளிப்பு, உப்பு. உப்பு வந்து கொஞ்சம் தான் பத்தல. நல்லா சூப்பரா இருக்கு.
இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பார்க்கறேன் பார்த்து சொல்றேன் பெர்ஃபெக்ட்டா இருக்கு உப்பு பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க அவ்ளோ நல்ல டேஸ்டா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும் ஹெல்தியும் கூட இதல மஞ்சள் சேர்த்து இருக்கோம் பூண்டு சேர்த்து இருக்கோம் லெமன் சேர்த்து இருக்கோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கு ஹெல்த் பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கு இதல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் ஹெல்தி ஃபுட்டா நான் செஞ்சு காமிக்கிறேன் ஹெல்தியா சமைங்க ஹெல்தியா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க பை.